கோவிட்னு ஒரு வைரஸ் பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு, அதுல இருந்து எப்படி சேஃபா இருக்கும் தெரிஞ்சுக்கணுமா? டைம்ல எப்படி சேஃபா இருக்கிறது அப்படின்னா, நம்ம சோப் போட்டு நிறைய நேரத்துக்கு 1 மினிட் வண்டி ஸ்லோப் என்ன ஸ்லோவா அப்படின்னு கேட்டு நம்மள வந்து ஒழுங்கா காய்கறிகளையும் கெடுத்து விட்டாங்க. நம்ம சோப் போட்டு நல்லா கை இதெல்லாம் பண்ணணும், வாஷ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஹேண்ட் சானிடைசர் தெரிச்சுக்கிட்டு எடுத்து இப்படி யூஸ் பண்ணிட்டோம்னா சேஃப். கையில் இருக்கிற பாக்டீரியாஸ்லாம் அதோட செல் வாலை பிரேக் பண்ணி அதெல்லாம் இறந்துடும். நான் இந்த ஏர் ஷர்ட் போட்டிருக்கேன்னா நான் பயாலஜி இதை ரெப்ரசென்ட் பண்ணுற வேறு எதுவும் இருக்கிறேன். கடைசி பாயிண்ட், இந்த மாஸ்க், இந்த மாதிரி ஒரு மாஸ்க், சர்ஜிக்கல் மாஸ்க்கோ இல்லை N95 வைப்பாங்க, இந்த மாஸ்க் எடுத்து எடுத்து போடுறதுக்கு, இது கேமராமேனோட மாஸ்க்கு, இப்படி ஸ்ட்ராப் போட்டு எடுத்து எடுத்து மாட்டிக்கணும். ஓகே, சேஃபாக இருங்க, ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப். அதான் யாரும் ஃபாலோ பண்ணுறது இல்லை, ஆனால் ஃபாலோ என் ட்ரெஸ் நல்லா இருக்கா? இதுக்காகவே வாங்கினேன். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கான பர்பஸ் என்ன? ஃபஸ்ட்டு வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி. ஆமாம், அதே தான். ஒரு வாட்டி லேப் டூர் போகலாமா? கண்டென்ட்டே இல்லாமல் ஆன் த ஸ்பாட் பேசினது தான், அதனால் ஏதாவது ஓவராக ஏதாவது பேசி வச்சுருப்பேன், அதெல்லாம் கண்டுக்க கூடாது. இது வந்து கேடிஆர் விஸ்காமில் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியோட லேப் பரவ போகுது. அதுவும் நம்ம ஊரில் பயங்கரமான ஸ்ப்ரெட்டிங், ஸ்கூல் காலேஜஸ்லாம் க்ளோஸ் பண்ணி போகுதுன்னு சொல்லிட்டேன். இன்னொரு டேக்